ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி, கும்பத்தில் புதன் மற்றும் குரு, மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம். இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன. பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் தான் முருக பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன. பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு, கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். பங்குனி 17 சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 28 செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கண்டக சனியின் ஆதிக்கமும் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கமும் சனி செவ்வாய் சேர்க்கையும் இருக்கிறது. எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கும், பண புழக்கத்தில் தடை ஏற்படும். பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதி நீச்சம் பெறுவது யோகம்தான். என்றாலும் 3 இடத்திற்கு புதன் அதிபதி என்பதால் உடன் பிறப்புகளின் வழியே சச்சரவு ஏற்படக்கூடும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்காது. உத்தியோகத்தில் வீண் பழிகள் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். பிறருக்கு பொறுப்பு செல்வதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது போன்ற காலங்களில் நம்பிக்கையோடு தெய்வங்களை வழிபடுங்கள். பங்குனி 7 தேதி மேஷ ராசிக்கு ராகு செல்கிறார். துலாம் ராசிக்கு கேது செல்கிறார். 10 இடத்தில் ராகு வருவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழில் முதலீட்டுக்கு பணம் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் கேது இருப்பது அவ்வளவு நல்லதல்ல, ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பங்குனி 22 தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே உடன் பிறந்தவர்களின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அவர்களின் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றம் வரலாம். அரசு வழியில் சலுகைகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். பங்குனி 23 தேதி கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இதுவரை சனியுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது கும்பத்தில் உள்ள குருவுடன் இணைகிறார். இதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்பு உருவாகும். பாதியில் நின்ற கட்டிட பணி மீண்டும் தொடரும். விலகி சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி வந்திணைவர். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவார்கள். என்ன இருந்தாலும் செவ்வாய் 8 சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டம ஸ்தானத்தில் வியாழனும் ஜீவன ஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ளனர். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். பல தருணங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். பண வசதி உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் செல்வம் விரயமாகும். மனைவியின் உடல்நிலையில் கவனமாக இருத்தல் அவசியமாகும். கணவர் மனைவி இடையே பரஸ்பர அன்யோன்யம் குறையும். குடும்ப விஷயங்களில் பிற தலையிடுவதால் பிரச்சனைகள் ஏற்படும். கடக மனோகாரரான சந்திரனின் ஆட்சி ராசியாகும். சிறு பிரச்சனையினாலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது கடகராசியில் பிரிந்துள்ளவர்களின் பிறவி குணமாகும் என
பிருஹஸ்தம ஸ்ஹிரை கூறுகிறது. பிரசித்தி பெற்ற இந்நூல் விக்ரமாத்திய மன்னரின் குருவான வராகமிகிரர் இயற்றியதாகும். சிறு அநீதியானாலும் வாழ்க்கையில் பின்னர்வு ஏற்பட்டாலும் வெகுண்டவர்கள் கடக ராசியில் பிறந்தவர்களே. இம்மாதம் ஒரு சில கிரகங்கள் மட்டுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் கடக ராசியினர் நிதானம் போர்மையுடன் நடந்து கொள்வது நல்லது. திட்டமிட்டு செலவு செய்யவும். திருமண முயற்சிகளில் வரன் வரனின் குடும்பத்தை பற்றி தீர விசாரித்து நிர்ணயிக்கவும். கடகராசியில் பிறந்தவர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பது கடினம். மேல் அதிகாரிகள் உங்கள் பணிகளில் ஏதாவது ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் பொறுமைகளிலும் கடமைகளிலும் கவனத்தை செலுத்துங்கள். மற்றபடி உங்கள் பதவிக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனெனில் உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் மற்றும் சுகஸ்தானங்களுக்கு குரு பகவானின் சுகப்பார்வை உள்ளது. வேலை மாற்றத்திற்கு விருப்பம் இருப்பின் முயற்சிகளை ஒத்தி போடவும். கடகராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றபடி உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். எளிதில் விற்பனையாகாத பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டாம். மூன்றாம் வாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும். சற்று கவனமாக இருத்தல் நல்லது. கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம். கிரக நிலைகளின்படி வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம். கிரக நிலைகளின் படி கடகராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். வித்யா காரகரான புதன் நல்ல சுபலம் பெற்று திகழ்கிறார். வித்யாஸ்தானமும் தோஷம் ஏதும் இன்றி இருப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் மிக சரியான விடைகள் அளிப்பதற்கு நினைவாற்றல் மேம்படும். உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விஷ ஜந்துக்களினாலும் இதர பிராணிகளினாலும் விளைச்சல் பாதிக்கப்படக்கூடும். எதிர்பார்த்துள்ள அரசாங்க சலுகைகள் கிடைப்பது மேலும் தாமதமாகும். சந்தை நிலவரமும் சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை செவ்வாய் சுக்ரன் மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம். கண்டக சனியின் ஆதிக்கம் இருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு கருதியும் திருமணம் சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள் கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு குரு பெயர்ச்சியின் விளைவாக எதிர்பாராத சம்பள உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்களை பார்க்கலாம். மார்ச் 16, 17, 21 மற்றும் 22, ஏப்ரல் 1, 2, 5, 6 மற்றும் 13. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னவென்று பார்க்கலாம். ஆரஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.